வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி ஜென்ரல் ஸ்டடீஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? சர்வதேச நாணய நிதியம் அதாவது இன்டர்னேஷனல் ஐஎம்எஃபினுடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீதா கோபிநாத். ஆன்சர் கீதா கோபிநாத். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், நகர அளவிலான ஒருங்கிணைந்த வெள்ளக்கணிப்பு மற்றும் முன்னறிவிப்பு அமைப்பை தொடங்கியுள்ள இந்தியாவின் முதல் நகரம் எது? நகர அளவிலான ஒருங்கிணைந்த வெள்ளக்கணிப்பு மற்றும் முன்னறிவிப்பு அமைப்பை தொடங்கியுள்ள இந்தியாவின் முதல் நகரம் கொல்கத்தா நகரம். அடுத்தது மூணாவது கொஸ்டின், பசுவை ராஷ்டிர மாதா அல்லது தேசத்தின் தாய் என அறிவித்துள்ள மாநில சட்டமன்றம் எது? பசுவை ராஷ்டிர மாதா அல்லது தேசத்தின் தாய் என அறிவித்துள்ள மாநில சட்டமன்றம் எது? உத்தரகாண்ட் மாநிலம். அடுத்த குவஷன், நாலாவது குவஷன், மில்க்மேன் என்ற புத்தகத்தை 2018 மில்க்மேன் என்ற புத்தகத்துக்காக 2018 மேன் புக்கர் பரிசு வென்றவர் யார்? மில்க்மேன் என்ற புத்தகத்துக்காக மேன் புக்கர் பரிசு வென்றவர் அண்ணா பான்ஸ். அடுத்தது ஆறாவது குவஷன், ஐந்தாவது குவஷன், 8 மாபனங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டர் எனில் முதலாவது மற்றும் 8வது மரத்திற்கு இடையே உள்ள தூரம் யாது? ஃபர்ஸ்ட் 8 மரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அப்படியே வரிசையாக இருக்கு. ஒவ்வொரு மரத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 3 மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது மரத்துக்கும் 8வது மரத்துக்கும் இடையே உள்ள தூரம் என்ன? இதிலிருந்து இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 3, இதிலிருந்து 2லிருந்து 3 வரலும் 3வது மரத்துக்கும் இடையில உள்ள தூரம் 3. அதே மாதிரி ஒவ்வொரு மரத்திற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 × 3 அதாவது 21. ஆன்சர் வந்து 21 மீட்டர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவன் அடுத்து ஆறாவது குவஷன், ஒரு பள்ளி மாணவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் நடந்து சென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பாக சென்றடைகிறான். அவனது வேகம் 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்றால் என்றிருந்தால் 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடைவான் எனில் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு, வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு உள்ள தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து அது வந்து எவ்வளோன்னு தெரியல, அது வந்து எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது. இப்போ அவன் வந்து வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் சென்றானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவான். அதே மாதிரி 4 கிலோமீட்டர் அதாவது 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் சென்றானா 20 நிமிஷம் தாமதமாக போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் கிலோமீட்டர் அதை வந்து 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் சென்றானா அவன் வந்து 20 நிமிஷம் முன்னாடியே போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நம்ம கழிச்சிக்க வேண்டியது இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ் கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும்போது இது வந்து 20 நிமிஷம் இது வந்து ஹவர்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 60 வகுத்தோம் அப்படின்னு போதும். இப்போ அதே மாதிரி இப்போ 20 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாகுது. அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரில் கிலோமீட்டர்லாம் அடித்தோம்னா ஹவரில் கிடைக்கும். அப்போ x/4 hr - 20/60 = x/3 hr கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் அடித்தோம்னா ஹவர் கிடைச்சிரும் +20/60. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூ வந்து 12 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த குவஷன், விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது வந்து 2 ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது வந்து 1 ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ 3 + 2 + 1 இது மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 6 கிடைக்குது. அதே மாதிரி 6 ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது வந்து 4 ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது வந்து 3 ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இது மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 13 கிடைக்குது. அதே தான் இப்போ 5 ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது வந்து 3 ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது வந்து 2 ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இப்போ 5 + 3 = 8 + 2 மொத்தம் 10 ஆன்சர் கிடைக்குது. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன்.
அடுத்தது எட்டாவது கொஸ்டின், n என்பது ஒரு இயல் எண்ணினில் 6n² + 6n என்பது கீழ்கண்ட எந்த எண்களால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6n² + 6n இதில் வந்து n வந்து இயல் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல் எண் அப்படின்னா 1, 2, 3, அப்படியே 4, அப்படியே தொடர்ச்சியாக இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து இயல் எண்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ என்னோட வேல்யூ 1 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 + 6 அதாவது 12 கிடைக்கும். அதே வந்து என்னோட வேல்யூ 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2, 2, 4, 24 + 12 அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 36 கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 போட்டோம்னா, அதே மாதிரி 3 போட்டோம்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா நம்ம இந்த 2 வேல்யூ வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஏ வந்து 6 என்ற எண்களால் வகுப்படும் எண். இப்போ 6 வகுப்படுமானா 2 நம்பருமே வகுப்படக்கூடியது, அதே மாதிரி 12 வகுப்படக்கூடியது. அப்போ வந்து ஆன்சர் வந்து பி தான் ஆப்ஷன். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகளை உருவாக்குவது பாராளுமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு தான். தேர்தல் நடத்தை விதிகளை உருவாக்குவது தேர்தல் ஆணையம் தான். இப்போ ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கூற்று ஏ சரி ஆனால் காரணம் தவறு, இதுதான் ஆன்சர். சி ஆப்ஷன் ஏ சரி ஆனால் ஆர் தவறு, அப்படி தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நாள் கொண்டாடப்படுவது 11வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நாள் கொண்டாடப்படுவது நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு நாள் கொண்டாடப்படுவது. அடுத்தது 12வது கொஸ்டின், தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய திட்டக்குழுவின் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு தான். இப்போ திட்டக்குழுவின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமர் தான், ஒவ்வொரு பிரதமருமே திட்டக்குழுவினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேசிய திட்டக்குழுவின் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின், ஓராண்டு திட்டங்கள் நடைமுறையில் இல்லாத காலத்தை தேர்வு செய்யிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 66 - 69 வரலும் ஓராண்டு திட்டங்கள் இருந்திருக்கு. 78 - 80 வரலும் ஓராண்டு திட்டங்கள் இருந்திருக்கு இந்திரா காந்தி காலத்தில். அதே மாதிரி 90 - 92 ஓராண்டு திட்டங்கள் இருந்திருக்கு. இது சி ஆப்ஷன் தான் தவறு. 98 - 2000 வரலும் ஓராண்டு திட்டங்கள் கிடையாது, 5 திட்டங்கள். அடுத்தது 14வது கொஸ்டின், IMF வாஷிங்டன், யூனிசெஃப் நியூயார்க், IAEA வியன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ரோம். பொறுத்து கேட்டிருக்காங்க IMF வாஷிங்டன், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இது கூட விரிவாக்கமாக கேட்பாங்க, அது கூட படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 15வது கொஸ்டின், இராணுவத்துறையில் வில்லியம் பெண்டிங் பிரபு பின்வரும் எம்முறையை ஒழித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இராணுவத்துறையில் வில்லியம் பெண்டிங் பிரபு எம்முறையை ஒழித்தார் அப்படின்னா இரட்டை படி முறையை ஒழித்தார், அதாவது டபுள் பேட்டா சிஸ்டத்தை ஒழிச்சாரு. அடுத்தது 116வது கொஸ்டின், விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856 அடுத்தது பொறுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. 17வது கொஸ்டின், பசிபிக் பெருங்கடல் மரியானாகலே, அது நம்மளுக்கு நார்மலாக தெரியும். அட்லாண்டிக் பெருங்கடலோடைய அகலி வந்து பார்த்தீங்கன்னா மில்வாக்கு அகலி, மில்வாக்கு அகலி தான் அட்லாண்டிக் பெருங்கடலோட அகலி. அடுத்து இந்திய பெருங்கடலோட அகலி ஜாவா அகலி. அடுத்து தென் பெருங்கடலினுடைய அகலி, தென் பெருங்கடல் சாண்ட்விச் அகலி. அடுத்து ஆர்டிக் பெருங்கடலுடைய அகலி வந்து பார்த்தீங்கன்னா யுரேஷியன் தாழ்நிலம் ஆர்டிக் பெருங்கடல், யுரேஷியன் தாழ்நிலம் ஆர்டிக் பெருங்கடல் யுரேஷியன் தாழ்நிலம். அடுத்தது 18வது கொஸ்டின், அதுவும் பொறுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்வு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதேஸ் இருகால்களால் நடப்பது, இதுதான் ஆன்சர். ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதேஸ்
இரு கால்களால் நடப்பது. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது 19வது குவெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேஓஹெச்சின் சமமான நிறையை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஓஹெச்சின் சமமான நிறை 56. புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண்ணை காட்டி இவளுடைய மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன் என்று வனிதா கூறினார் எனில் அந்த பெண்ணுக்கு வனிதா என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20வது குவெஸ்சன், புகைப்படத்தில் உள்ள ஒரு புகைப்படம் எடுத்துக்கோங்க. புகைப்படத்தில் ஒரு புகைப்படத்தை காட்டி இவளுடைய அந்த புகைப்படத்தில் இருக்க பேரு வந்து ஒரு பொண்ணு இவளுடைய மகனின் அந்த பொண்ணுக்கு மகனினுடைய தந்தை அதாவது இவளுடைய ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா தந்தையாக வருவாங்க. என்னுடைய தாயின் மருமகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவளுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவளுடைய மகனின் தந்தை அதாவது இதை வந்து வரைபடம் மூலமாக தான் போடுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வருது, சகோதரி. அடுத்தது 21வது குவெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு ஏ ஸ்பேஸ் பி ஸ்பேஸ் ஏபி ஏஏ மைனஸ் பிஏபி மைனஸ் ஏ ஒரு மைனஸ் டேஷ் ஏபிபி இது இதனுடைய விடுபட்ட எண்ணை விடுபட்ட எழுத்துக்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி வரதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பி போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து என்ன வந்திருக்குன்னா ஏ வந்திருக்கு. அப்போ வந்து இங்கே வந்து ஏ போடணும். அதே மாதிரி ஏபி ஏபி வந்த இடத்துக்கு முன்னாடி வந்து பி வந்திருக்கு. இங்கே ரெண்டு ஏ வந்ததுக்கு முன்னாடி வந்து பி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பி போடணும். அதே மாதிரி ஏபிக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னா பி வந்திருக்கு. ஏபிக்கு முன்னாடி பி வந்திருக்கு. அதே மாதிரி போடணும். இங்கே ஏபிக்கு முன்னாடி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஏபிக்கு முன்னாடி வந்து ஏ தான் வந்திருக்கு. அப்போ இங்கே போடணும். இப்போ விடுபட்ட இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பி ஏ பி அடுத்தது பி அடுத்தது ஏ. இப்போ ஆப்ஷன் எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்திருக்கும். பி ஏ பிபி ஏ இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 122வது குவெஸ்சன், ஒரு பகடையின் இரண்டு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 5 என்ற எண்ணின் பகடையின் மேல் பக்கம் வந்தால் பகடையின் அடிப்பக்கம் வரும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆப்போசிட்ல இருக்கிற நம்பர் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னால பகடை அப்படின்னால இந்த மாதிரி பகடையை வந்து பாக்ஸை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள நம்பர் என்னன்னு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்போ வந்து அதை வந்து இங்கே மேலே போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு இதை வந்து டாப் பொசிஷனில் இருக்கிறதா நினைப்புக்கு வச்சுக்கோங்க. இப்போ டாப் பொசிஷன் வைக்கணும்னா நம்ம வந்து திருப்பி உங்களுக்காக நான் வந்து டாப் பொசிஷனில் வச்சுருக்கேன். அதிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேஷன் ஒரு அம்புக்குறி போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய இதை வந்து ரெண்டை வந்து டாப் பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு அம்புக்குறி போட்டுக்குங்க. இப்போ போட்டுக்கிட்டு இப்போ ரெண்டுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷனில் வந்ததுன்னா 1 தான் அடுத்த நம்பர் வருது. அப்போ 1 வந்து இங்கே போட்டுக்குங்க. அடுத்த நம்பர் 1 அடுத்தது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா 4 வருது. அந்த வந்து இங்கே போட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸாக வர்றது பார்த்தீங்கன்னா சைடில் வர்றது பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கு. அந்த 3 இங்கே போடுங்க. அடுத்ததுக்கு அடுத்த 3 அடுத்த நம்பர் 6 வந்திருக்கு. 6 போட்டுக்குங்க. இப்போ இதில் இருந்து மீதி இருக்கிற நம்பர் 5 தான் இல்லை, அதனால 5 போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது 5 ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 5 ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 2. ஏன்னா இது 1 ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 3, 6 ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 4, 4 ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 6. இதே மாதிரி 1 விட்டு 1 அதுதான் ஆன்சர். இப்போ 5 ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து 2. அப்போ டி ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 23வது குவெஸ்சன், 2 எண்களின் பெருக்கல் பலன் 4107 மற்றும் அவற்றின் மீப்போவா 37 எனில் அவற்றின் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், இரண்டு எண்களினுடைய அதாவது இரண்டு எண்கள் எக்ஸ் கமா ஒய் இவற்றினுடைய பெருகல் பலனானது அவற்றின் எல்சிஎம் மற்றும் ஹச்சிசிஎஃப்க்கு சமமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. நம்மளுக்கு மீபோவா ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஹச்சிசிஎஃப் வந்து 37 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இரண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க 4107. இப்போ எல்சிஎம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4107/37 இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்சிஎம் கிடைச்சிரும். எல்சிஎம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை அடித்தோம் அப்படின்னு சொன்னால் 111 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இவங்க கேட்கறது என்னன்னா இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன். இப்போ இந்த 111 37 பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாவே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா நம்மளுக்கு 4107 வருது அப்படின்னு பார்த்து தெரியுது. இதில் சிறிய எண் வந்து 37, பெரிய எண் வந்து 111. அவங்க கேட்கறது பெரிய எண் எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் சி 111 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 124வது க்வெஸ்சன், தேசிய பால் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய பால் தினம் அனுசரிக்கப்படும் நாள் நவம்பர் 26. இது வந்து இந்திய அரசியலமைப்பு நாளும் நவம்பர் 26 தான் படித்தோம். அதே தான் நவம்பர் 26 தான் தேசிய பால் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த குவெஸ்சன், அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயன்ஸ் நகரில் நடைபெற்ற 2018 இளைஞர் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மனு பாக்கர் தான். அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயன் நகரில் நடைபெற்ற இளைஞர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் மனு பாக்கர். அடுத்த குவெஸ்சன் 26வது குவெஸ்சன், வாஷிங்டனில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமைப்பில் தனது கவிதைகளை பதிவு செய்ய அழைக்கப்பட்ட முதல் இந்திய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அபய் கே. வாஷிங்டனில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமைப்பில் தனது கவிதைகளை பதிவு செய்ய அழைக்கப்பட்ட முதல் இந்திய கவிஞர் அபய் கே. அடுத்தது 27வது குவெஸ்சன், சாலை பாதுகாப்பு இயக்கத்தின் விளம்பர தூதுவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? சாலை பாதுகாப்பு இயக்கத்தின் விளம்பர தூதுவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இது வந்து ஆன்சர் அக்ஷய்குமார். 28வது குவெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எந்த பண்பு பெண் பாலூட்டிகளில் காணப்படும்? ஆன்சர் பி, பால் சுரப்பிகள் நன்கு வளர்ச்சி அடைந்துவிட்டல். அடுத்து 29வது குவெஸ்சன், எந்த ஒன்று தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூச்சிகள் அப்படின்னா எண்டமாலஜின்னு தான் சொல்லுவாங்க, பறவைகள் ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க, திசுக்கள் ஹிஸ்டாலஜி தான். ஆன்சர் டி தான் தவறு, தாவர வயது டெட்ராலஜிங்கிறது தான் தவறு. அடுத்தது 30வது குவெஸ்சன், நோட்டா முறை முதன் முதலில் எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டது? நோட்டா முறை முதன் முதலில் எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டதுன்னா 2013 ஆண்டு தான் முதன் முதலில் நோட்டா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவில். இந்த வீடியோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம், இந்த குவெஸ்சன் பேப்பரோடைய தொடர்ச்சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.